ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் வைட் மேன். இன்னைக்கு பார்க்க போற ஆள் செம்ம மாசான ஆள். யாருன்னா பாப் மார்லி. பாப் மார்லி எல்லாருக்குமே தெரியும், அவருடைய இசையை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் உண்மையிலே யாருன்னு யாருக்கு தெரியும்? அவர் பயன்படுத்தின நிறங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரகசியங்கள் யாருக்கு தெரியும்னு தெரியுமா? அவர் உண்மையிலேயே ஏன் மக்கள் அவர் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதை பத்தி தான் இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறோம். பாப் மார்லி யாருன்னா, பிரிட்டிஷ் ராணுவ படையை சேர்ந்த நோர்வல் மெர்லிக்கும் 9 miles மலையத்தோட கிராமத்தை சேர்ந்த சிண்டல்ல பேரகுமும் பிறந்த ஒரே மகன். அவரோட சிறு வயதிலேயே, அதாவது அவர் பிறக்க முன்னாடியே, அவரோட தந்தை அவரை விட்டு போயிட்டார். தாய் தான் அவரை வளர்த்தாங்க. சின்ன வயதிலே அவர் தாத்தாவோடு சேர்ந்து விவசாயம் பார்த்து வந்தார் பாப் மார்லி. பின்னர் வரும் காலங்களில் வந்து அவங்க பிழைப்பு தேடி ஜமைக்கா நாட்டில் இருக்கிற கிங்ஸ்டன் என்ற தலைநகரத்துக்கு போகிறாங்க. அந்த நகரமும் சும்மா இல்லைங்க, அவரை புரட்டி எடுத்துருச்சு. எப்படின்னா, ஒதுக்கல் ஒடுக்கல் இந்த முறைகள் வந்து அவரை ரொம்பவே பாதிச்சிருச்சு. அதுலேருந்து தன்னை காப்பாற்றி கொள்றதுக்காக ரகே என்ற மியூசிக்கை வந்து அவர் வந்து பயன்படுத்துகிறாரு. அந்த நகரங்களில் நடக்கிற அந்த அவலங்களை சுட்டரிக்கிற விதமாக அவர் ஒரு பாடல் வந்து எழுதுகிறாரு. அதோட பாடலோட பேர் வந்து ஜட்ஜ் நாட். இந்த பாடல் வந்து எல்லாரோட மனசுலேயும் ரொம்ப ஆழமாக பதிஞ்சது அந்த நாட்களில். பிறகு என்ன பண்ணுறாருனா, அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பேண்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வெயிலர்ஸ் அப்படின்ற பேண்டை ஸ்டார்ட் பண்ணி ஷிமர் டவுன் என்ற ஒரு பாடலை இயற்றுறாரு. வேறு லெவலுங்க அந்த பாடல் வந்து அந்த நகர மக்களுடைய மனசில் அப்படி ஒரு ஆணி அடித்த போல் அப்படி பதிஞ்சிருது. ஏன்னா இந்த பாடலோட வாழ்க்கையை வந்து ஒரு கட்டத்துக்கு எடுத்து சென்றுச்சு. அவர் என்ன தான் இவர் நல்லா பாடினாலும், அவர் ஒரு கருப்பினத்தாளுக்கும் ஒரு ஆங்கிலேயனுக்கும் பிறந்தனால மக்கள் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கிட்டு தான் வந்தாங்க. ஆனால் அவர் சும்மா விடலைங்க. இதுக்கு பிறகுதான் முக்கியமான ஸ்டேட்டஸே என்னென்னா, இப்போ தான் அவருடைய உடல் அமைப்பு, அதாவது அவருடைய தோற்றம் வந்து நமக்கு தெரிய வந்தது. இது என்னது காரணம்னா, ரஸ்தாஃபரியம்ன்ற ஒரு கலாச்சாரம், அது ஒரு சமய சார்ந்த கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை தழுவி அவர் தனது மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி கொண்டார். அதில் முக்கியமான காரியம் என்னென்னா, உலக மக்கள் அனைவருக்கும் அன்பை கொடுங்கள். இதுதான் அந்த கலாச்சாரத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கருவாக இருந்தது. பின்னர் ஒரு காலகட்டத்தில் வந்து அவரோட வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றின ஒரு காரியம் என்னென்னா, ஒரு இசை கச்சேரியில் வந்து அவர் வந்து சுட்டு கொல்லப்படுறாரு. அதாவது கொல்லப்படலை, சுடப்படுறாரு. ஆனாலும் மனுஷன் சும்மா இல்லைங்க, வேறு லெவல். எழுந்து அந்த ஸ்டேஜில் ஏறி வந்து நின்று ஸ்மைல் ஜமைக்கா என்ற பாடலை அவர் பாடுறாரு. பாடின உடனே மக்கள் சும்மா கண்ணீரும் கம்பளையுமா எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆர்ப்பரிக்கிறாங்க மனுஷனை. பிறகு நடந்ததுன்னா, 1978 வந்து நடந்த அந்த கலவரங்களை அடக்கிறதுக்காக பரம எதிரியான பிரதம மந்திரியும் எதிர்கட்சி தலைவரும் என்ன செய்கிறாங்க, பாப் மார்லியை கூப்பிட்டு ஒரு இசை கச்சேரி வச்சு மக்களை கொஞ்சம் ஆறுதல் படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. அந்த கச்சேரியில் மனுஷன் சும்மா இல்லைங்க, வேறு லெவல் தக்கு. பரம எதிரியான எதிர்கட்சி தலைவரையும் பிரதமரையும் மேடையில் கூப்பிட்டு கை குலுக்க வச்சு கட்டி பிடிக்க வச்சு சும்மா நம்ம சிங்கம் சூர்யா மாதிரி வேறு லெவலில் செஞ்சிட்டார். 1980 வந்து என்ன நடந்ததுன்னா, அவர் இசை கச்சேரிக்கு போக முன்னாடி உடற்பயிற்சி செஞ்சு கொண்டிருக்க நேரம் திடீர்னு தலை சுற்றி விழுந்துட்டார். என்னடா ஏதுன்னு போயிட்டு பார்த்தா மனுஷனுக்கு உடம்பு முழுக்க கேன்சர் பரவிடுச்சு. அடுத்த வருஷமே, அதாவது மே 11, 1981 மனுஷன் வந்து ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போகிறாரு. ஆனாலும் மனுஷன் வாழ்ந்துருக்காருங்க. ஏன்னா அவட சாவை உலகமே கொண்டாடுச்சு. கொண்டாடுது சொன்னன்னா சந்தோஷமாக இல்லை, ரொம்ப துக்கப்பட்டாங்க. பாப் மார்லியோட இறுதி மரியாதையை வந்து அவர் பிறந்த இடமான நைல் மலைத்தொடர் கிராமத்தில் தான் வச்சுருந்தாங்க. அந்த கிராமம் நவீனத்துவம் அடைஞ்சதுக்கு காரணம் பாப் மார்லின்னு சொன்னால் அதுக்கு ஒன்றும் இணையாகாது. வேறு லெவல். நான் கூட சின்ன காலத்தில் அவரை பற்றி ரொம்ப தப்பாக யோசிச்சுருந்தேன். ஏன்னா அவர் கஞ்சா பயன்படுத்துவார், போதை வஸ்து பயன்படுத்துகிற ஒரு மனுஷன். அவரை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாமே வித்தியாசமாக இருப்பாங்க. அதாவது முடிகளை வளர்த்துக்கிட்டு, தாடியை வளர்த்துக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரூடாக இருப்பாங்க, அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையிலே அந்த மனுஷன் சூப்பர். ஏன்னா அவரோட வாழ்க்கையை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம்.
ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான ஒரு வாழ்க்கை. நம்ம என்ன பண்ணணும் லைஃப்பில், நம்ம வந்து செய்கிற விஷயங்களை வந்து அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம எப்பயுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மனுஷன் வாழ்க்கையில் வந்து அவர் வந்து எல்லாருக்கும் அன்பையை கொடுத்தார். அதனால தான் அவர் மரண ஊர்வலத்தில் கூட அவ்வளோ மக்கள் திரளா, இன்னும் வரைக்கும் பாப் மார்லினா உயிரை விடாத மக்களே கிடையாது. எல்லாருக்குமே அவரை பிடிச்ச காரணமே அன்பு தான். இதே மாதிரி அடுத்த வீடியோலையும் புது விதமான விஷயங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ